அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, டிசம்பர் 13 கார்த்திகை 27 அஷ்ட சித்திகள். எந்தையே, உனது சிருஷ்டியில் உள்ள விந்தைகளைக் கண்டு நான் மயங்கலாகாது. உன்னோடு பிரியாத இணக்கம் கொள்ளுதலையே நான் வேண்டி நிற்கின்றேன். பேரரசன் ஒருவனைக் கண்டு அவனோடு இணக்கம் பூணச் செல்லும் ஒருவன் அரண்மனையிலுள்ள அதிசயங்களைக் கண்டு கழித்து வருவானாகில் அவன் அறிவிலியாவான். கடவுள் சிருஷ்டியில் உள்ள சித்திகள் பலப்பல. அவை யாவும் அஷ்டசித்திகள் என இயம்பப்படுகின்றன. நீர்மேல் நடப்பது, நிலத்தில் புதையுண்டு சாகாது கிடப்பது போன்றவை அவைகள். ஆத்மசாதகன் அவைகளை நாடலாகாது. சித்தி நெறி கேட்டல் ஜெகமயக்கம், ஜன்மமர முக்தி நெறி கேட்டல் முறைகான் பராபரமே. தாயுமானவர் அஷ்டசித்திகள் அப்படின்னா எட்டு வகை திறமைகள். சித்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட திறமை அப்படின்னா, இப்ப நாம எல்லாம் சாதாரணமா தரை மேல நடக்கிறோம். அதை ஒருத்தன் தண்ணி மேல நடந்தான்னா அது சித்தி. பறவை வானத்துல பறக்கிறது. ஒரு மனுஷன் பறந்தான்னா விமானத்துல ஏறல, ரெக்கைய கட்டிக்கல, ஆனா பறக்கிறான், அது சித்தி. அப்போ பஞ்சபூத்தங்களாகிய இயற்கையின் சக்திகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு சாதாரணமாக மக்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்வது சித்தின்னு சொல்றோம். இதுல அஷ்ட சித்திகள்னு சொல்லப்படுவது அணிமா, லகிமா, கரிமா முதலானவைகள். அணுப்போல் சிறியதாக உடலை குறுக்கிக் கொள்ளலாம், பெரியதாக ஆக்கிக் கொள்ளலாம், கனமானது ஆக்கலாம், கனமில்லாத லேசானது ஆக்கலாம். அனுமார் வந்து கடல் கடந்து போகும்போது அந்த அரக்கிகளை சந்திக்கும் போது அவ வாயை திறந்த உடனே வாய் இவர் உடம்ப பெருசாக்கி கொண்டே போறார். திடீர்னு ஒரு கட்டத்துல மிகச்சிறியதாக்கி வாய்க்குள்ள போய் வெளியில வந்துடுறார். அப்படிலாம் பாக்குறோம். இதெல்லாம் இந்த சித்திகள். இப்போ இந்த அஷ்ட சித்திகள் விஷயத்துல நமக்கு எச்சரிக்கை பண்ணுகிற விதத்துல இன்றைய செய்தியை சுவாமிஜி கொடுத்திருக்கிறார். நாம் அதை எப்படி கருத வேண்டும் என்பதை சொல்லுகிறார், பார்ப்போம். சித்திகள் மனிதன் இப்படி பெறுவது மட்டுமல்ல, இந்த யோக சித்திகள்னு சொல்றோம். ஏன்னா தியானம் பண்ணும் பொழுது, யோகத்தில் ஆழ்ந்து செல்லும் போது இறைவனை அறியவில்லை, இன்னும் அந்த பரம்பொருள் தரிசனம் கிடைக்கவில்லை. ஆனா ஓரளவு மன ஒருமுகப்பாடு வந்து விட்டது. அவர்களுக்கு இந்த மாதிரி சக்திகள்லாம் கிடைத்து விடும். அப்படி சக்திகள் வந்தவுடனே அது ரொம்ப பெருசா நினைச்சு அதுலயே இறங்கிடக்கூடாது. அந்த எச்சரிக்கையை தான் இங்க விடுறாங்க சுவாமிஜி. அது மட்டுமல்ல, இயற்கையில் பல விஷயங்கள் ரொம்ப அதிசயமானவை இருக்கின்றன. அவற்றை பார்த்தும் நாம் மயங்கி விடலாகாது. எல்லாம் இறைவனுடைய பெருமையை நமக்கு நினைவூட்ட வேண்டும். எந்தையே, உனது சிருஷ்டியில் உள்ள விந்தைகளை கண்டு நான் மயங்கலாகாது. ஏப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மயங்கி போய்விடக் கூடாது. மனிதர்களிடம் அலாதி திறமைகள் இருக்கலாம். இயற்கையில் சிற்றுயிர்களிடம், இயற்கை காட்சிகளில், இயற்கை பொருட்களில் அழகானவை விந்தையானவை இருக்கலாம். அதையெல்லாம் பார்த்து அப்படியே வாய பிளந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது, மயங்கி விடலாகாது. அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஒரு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது. சரி, அப்ப என்ன செய்யணும்? இயற்கை ரசி, மனிதர்களுடைய திறமைகளை பாராட்டு. ஆனால் அந்த இயற்கை அழகும் மனிதனின் திறமை எல்லாமும் உனக்கு, இவை அனைத்துக்கும் மூல காரணமான இறைவனைத்தான் நினைவூட்ட வேண்டும். அதனால உன்னோடு பிரியாத இணக்கம் கொள்ளுதலையே நான் வேண்டி நிற்கிறேன். இப்ப வந்து தியானம் பண்ணும் பொழுது இதயத்துக்குள் இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். வழியில் இந்த சித்திகள் வந்த உடனே அதை விட்டுட்டு இங்க போயிடக்கூடாது. இப்ப நீ என்ன செய்யணும்? இந்த சித்தியை விட்டுட்டு திரும்ப மேலும் தியானத்துல ஆழ்ந்து போய் உள்ள இறைவனை காணுகிற வரையில் விடாமல் செய்யணும். சில சமயங்கள்ல இந்த மாதிரி சக்திகள் ஏதாவது வரும். ஒரு சிஷ்யர் குருதேவர்கிட்ட கேக்குறார், எனக்கு தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே அங்க தள்ளி நடக்குதுலாம் தெரியுது, அங்க யாரோ பேசிக்கிறது எனக்கு இங்க காதல கேக்குது அப்படிங்கிறார். உடனே குருதேவர் சொல்லார், கொஞ்ச நாளைக்கு தியானம் பண்ணாத, விட்டுரு, நீ சாதாரணமா லைட்டா ஜெபம் பண்ணிட்டு இருந்துரு, உட்கார்ந்து கண்ணு மூடி தியானம் பண்ணாத அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்ற. இந்த சக்தி மற்றவர்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தி உன்னை மரியாதை கொள்ள செய்யும். ஆனா உனக்கு உன் லட்சியத்திலிருந்து விலக்கி விட்டுவிடும். அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு என்ன வேண்டும்?
இறைவனோடு பிரியாத இணக்கம் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் விரும்ப வேண்டும். பேரரசன் ஒருவனை கண்டு அவனோடு இணக்கம் பூணச் செல்லும் ஒருவன் அரண்மனையில் உள்ள அதிசயங்களை கண்டுகளித்து வருவானாகில் அவன் அறிவிலியாவான். கிராமத்திலிருந்து ஒத்தன் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனுக்கு தெரிவிச்சு அங்க போய் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படிங்கிறான். இவன் வந்தவுடனே அந்த பட்டணத்தான் சொல்றான், அரண்மனையில என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, அழகழகான நீரூற்றுகள், மரத்தோட்டங்கள், நந்தவனங்கள், வினோதமான மாளிகைகள், கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு. ஒண்ணு வேண்டாம், ராஜசூய யாகத்துல அந்த கட்டடத்துல அரண்மனையில என்னெல்லாம் இருந்தது அதை எப்படியெல்லாம் அதை பார்த்து துரியோதனன் ரசிச்சான், பொறாமைப்பட்டான். தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு வேஷ்டியை தூக்கிட்டு போறான், அங்க ஒண்ணுமே இல்ல, தர அவ்வளவு பளபளப்பா தண்ணி மாதிரி இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தா ஒண்ணு இல்ல நினைச்சிட்டு போறான், அங்க தண்ணி தடாகம் இருக்கு, உள்ள விடுறான். இப்படி எல்லாம் பல அதிசயங்கள், இது மாதிரி எல்லாம் நம்ம அரண்மனையில இருக்காக்கும் அப்படின்னு இந்த பட்டணத்தான் சொன்ன உடனே சரி நம்ம அதை பாப்போம் அப்படின்னு இந்த கிராமத்தானு வந்துட்டான். எல்லாத்தையும் சுத்தி காமிச்ச ஒண்ணு விடாம. அதுக்குள்ள மூணு நாள் கழிஞ்சு போச்சு. சரி மூணு நாள் ஆச்சு, எனக்கு வேலை இருக்கு, நான் கிராமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இவன் திரும்பிட்டான். உடனே ஊர்ல உள்ளவங்கள கேட்டாங்க, ராஜா பாத்தியா, ராஜா பாத்தியான்னு. இல்ல இல்ல, அதுக்குள்ள இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா போச்சு, அப்புறம் இங்க வயக்காட்டுக்கு போகணும், மாடு பாக்கணும், அதனால வந்துட்டேன் அப்படின்னு நானும் அந்த கிராமத்தான். அப்ப இல்லப்ப ராஜாவை பாத்துருப்பேன்னு நினைச்சா சும்மா வந்துட்டியே. அது மாதிரி ராஜாவை பார்க்காம அரண்மனையின் அதிசயங்களை பார்த்து விட்டு திரும்பினால் அவன் அறிவிலி. அத்தகைய அறிவிலி கிராமத்தான நினைச்சு நமக்கு சிரிப்பு வருது. ஆனா நாம உலக வாழ்க்கையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், இறைவன் என்கிற அரசனை பார்ப்பதற்கு பதிலாக அவன் மாளிகையில் உள்ள அதிசயங்களை கண்டுகளிப்பது போல் இந்த உலகில் இயற்கையிலும் மனிதனின் முயற்சியினாலும் வந்துள்ள சக்திகளை பார்த்து மயங்கி இருக்கின்றோம். கடவுள் சிருஷ்டியில் உள்ள சித்திகள் பல பல, அவை யாவும் அஷ்ட சித்திகள் என இயம்பப்படுகின்றன. எட்டுன்னு சொன்னாலும் எட்டு தாங்கிறது இல்ல, நம்முடைய சாஸ்திரத்துல 23 வகை சித்திகளை பத்தி சொல்லியிருக்கு. இன்னும் அதுக்கு மேல எண்ணற்ற சித்திகள் இருக்கின்றனவாம் பெரியவங்க சொல்றாங்க. அதனால அஷ்ட சித்தின்னு சொன்ன எட்டு மட்டுமல்ல, எண்ணற்ற அசாதாரண ஆற்றல்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சில உதாரணங்கள் கொடுக்கறாங்க நம்ம சாமி. நீர்மேல் நடப்பது, நிலத்தில் புதையுண்டு சாகாது கிடப்பது போன்றவை அவைகள். நிலத்தில் புதையுண்டு சாகாது கிடப்பது, இறந்த பிணத்தை தான் பூமியில புதைப்போம். உயிரோட ஒருத்தர் புதைச்சிட்டா அப்பவே அவருக்கு மூச்சு திணறி செத்து போயிடுவார். ஆனா இந்த சித்தி உள்ள யோகி உள்ள போய் உட்கார்ந்துருந்துட்டு திரும்ப சாகாம வெளியில வந்துருவான். இந்த மாதிரி எல்லாம் பல சக்திகள் இருக்கிறது. ஆனால் ஆத்மசாதகன் அவைகளை நாடலாகாது. அப்படிப்பட்ட சக்திகளை நாடி போகக்கூடாது. நாடுதல்ங்கிறது வந்து இங்கே ஒன்று, எனக்கு அது வேண்டும், அதை நான் பெற வேண்டும், அதற்கான முயற்சியில் இறங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சித்தியை பெறுவதற்காக தியானம் பண்ணக்கூடாது. நாடலாகாதுங்கிறதுக்கு அது ஒன்று. சரி அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா வேற ஒருத்தவங்க அந்த சித்திகளை காமிச்சா அதை பார்த்து வாயப்பிளந்து பார்த்துக்கிட்டே நேரத்தை வீணாக்க கூடாது. அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது, அந்த சித்திகளை பற்றி படிக்க கூடாது. அதை நான் எந்த வகையிலும் மனசால அதை விரும்பி அதை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முற்படக்கூடாது. அதான் வேண்டான்னு வச்சாச்சு, அப்புறம் என்னதுக்கு, அவ்வளவு. ஆத்மசாதகன் அவைகளை நாடலாகாது. ஏன் நாடினா என்ன பிரச்சனை? சித்தி நெறி கேட்டல் ஜெகமயக்கம். இந்த சித்திகள் எப்படி பெறுவது, இதெல்லாம் அதை பத்தி தெரிந்து கொள்ள ஆரம்பிச்ச அது எதுல கொண்டு விடும், ஜெகமயக்கம். உலக வாழ்க்கையில் பற்றுதலை கொடுத்து விடுகிற மயக்கத்தை உண்டு பண்ணும், மோகத்தை உண்டு பண்ணும். எப்படி மோகத்தை உண்டு பண்ணும்? சித்திகள் செய்யக்கூடிய ஒருவன் தற்பெருமைக்கு வசப்பட்டு விடுகிறான். எல்லாரும் தன்னை பாராட்டுறத பார்த்து இவனுக்கு தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைப்பு வந்துடும். ஆனா உண்மையிலே அவன் பரிதாபத்துக்குரியவன். கடவுளை அடைதலுங்கிற லட்சியத்தை மறந்துட்டு பாதி வழியில உட்கார்ந்துருக்கான். ஆனா அவன் தன்னை பெருமையா நினைச்சுக்கிறான். அப்படி அவனுடைய அகங்காரத்தை வளர்க்கிறான். தன்னுடைய சித்தி நெறி சக்திகள்னால மக்களுக்கு உதவி செய்யறான் அப்படின்னு சில பேர் கிளம்பலாம். அப்படி செய்யும் பொழுது இறைவனோட இவன் பெரிய ஆளு மாதிரி அவங்க வினையில குறுக்கிடுவான். அது ஒரு பெரிய தவறு. அவர்களுக்கு உண்மையில் அவன் உதவி செய்ய மாட்டான். அந்த வினையை அனுபவிச்சு தீர்க்கும் போது அவர்களுக்கு வரக்கூடிய வினை நீக்கம் இவன் தடுக்கும் போது உண்டாகாது. அப்படி பல விதமான கேடுகள் அதுல இருக்கு. இவன் மேலும் மேலும் பிறவி கடலில் ஆழ்ந்து மூழ்கி விடுவான். தன்னை நம்பியிருப்பவர்களையும் இவனுக்கு கரை சேர்க்க முடியாது. இதுதான் ஜெகமயக்கம்.
சித்திகளினால் வரக்கூடிய ஜெகமயக்கம். அப்ப என்ன செய்யணும், ஜென்மம் அற இந்த பிறவி ஓய வேண்டும் என்று நீ நினைத்தால் சித்தியை பற்றி கேட்க கூடாது. முக்தி நெறி கேட்டல் முறை. நீ எதை கேட்க வேண்டும், முக்தி அடைவது எப்படி என்பதை ஒரு நல்ல சத்குருவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகப்பற்றுகளை ஆசைகளை விட்டொழி, எல்லாம் ஈஸ்வர சுரூபம் என்று பார். உனக்கு கிடைப்பதெல்லாம் ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். நல்லது வேண்டும் கெட்டது வேண்டாம் என்றெல்லாம் எதையும் ஒதுக்காதே. வருவதனைத்தும் இறைவனின் பிரசாதமே என்று ஏற்றுக்கொள். இப்படி எல்லாம் தெரிந்து கொள்வது முக்தி நெறி. அப்ப நன்மை தீமை ஹிதம் அஹிதம்ங்கிற இருமைகளில் விடுபட்டு, இருமைகளிலிருந்து விடுபட்டு மனது தூயதாகி இறைவனை நாடும், அழியா பொருளை அறியும். அதனால முக்தி நெறியை கேட்பதுதான் முறை, சரியானது உனக்கு ஆத்மசாதகன் செய்ய வேண்டிய காரியம் என்று தாயுமானவர் சொல்லுகின்றார். அந்த பாடலை இங்கே மேற்கோள் காட்டுவதன் மூலம் சுவாமிஜி நமக்கு இந்த சித்தி நெறிகள் எல்லாம் ஒருவனுடைய அகங்காரத்தை வளர்க்கின்றன, அவனை பின்பற்றக்கூடிய மக்களிடத்து அறியாமையை வளர்க்கின்றன, எல்லா வகையிலும் அது கேடே செய்கின்றது. அதனால் சித்தியில் ஒருவன் மயங்கலாகாது என்று கூறியிருக்கின்றார் குருதேவர். சுவாமி விவேகானந்தரிடம் சொன்னார், அப்பா எனக்கு அஷ்ட சித்திகளும் அம்பிகை கொடுத்திருக்கிறாள், உனக்கு வேணும்னா நான் அதை கொடுக்கிறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். உடனே நரேன் கேட்டான், அந்த அஷ்ட சித்திகளை பெறுவதனால எனக்கு இறைக்காட்சி கிடைக்குமான்னு கேட்டான். கிடைக்காது, அது பார்க்க போனா இறைக்காட்சி பெறுவதற்கு தடையா கூட இருக்கும் அப்படின்னு சொன்னார் குருதேவர். அப்பனா எனக்கு இந்த சித்தி எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டான். அவ்வளவு இளைஞனா இருந்த பொழுது ஏன் அவ்வளவு இயல்பாக அவன் விவேக ஆனந்தனா இருந்திருக்கிறதுனால அந்த விவேகத்தின் அடிப்படையில எனக்கு இந்த சித்திகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இளைஞர் நரேன். அவர்தான் பின்னால சுவாமி விவேகானந்தர் ஆகிறார். அப்படி உண்மை ஞானிகள் ஆன்மீகவாதிகள் எல்லோருமே சித்தியை வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நம்முடைய ராமகிருஷ்ண சம்பிரதாயத்திலும் அப்படித்தான், சித்திகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அருளுக்கு முக்தி நெறிக்கே முக்கியத்துவம், அதுவே நாம் பின்பற்ற வேண்டிய நெறி. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.